வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நண்டு மசாலா பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி சளி பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்பவே நல்லது, சளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடும் சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நண்டு மசாலா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிலோ அளவு உள்ள கடல் நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடல் நண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு இப்போ இருக்குது. இதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா விழுது 2 விழுது அரைக்கணும். முதல் விழுது அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10-12 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கிற மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மிளகாய் நான் இப்போ எடுத்து சேர்த்துருக்கிறேன். சின்ன மிளகாய் அப்படின்னா 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் கரக்கரைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வந்து பவுடர் ஆக்கிட வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இந்த பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 7 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும், அதுதான் ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் கூட. ஏன்னா இப்போ சளிக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. இதை பல்ஸில் விட்டு நைஸாக அரைக்கிறாம அம்மியில் இடித்த மாதிரி இந்த டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுதுக்கு அப்புறமா 1/2 விழுது அரைக்கணும். அதுக்கு 1/2 மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான இருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா கிடைக்காத இடத்துலன்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ 2 முந்திரி பருப்பு இப்போ சேர்க்குறேன், அதுக்கு பதிலாக 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்து மசாலா, இன்னொன்று வந்து தேங்காய் விழுது. இது ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ நண்டு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து செவக்க விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த மசாலாவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 15-20 பூண்டை எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இடித்து கூட போட்டுக்கலாம். என்னோடய அம்மாலாம் பார்த்திங்கன்னா தோலோடையே இடிச்சுட்டு இதில் சேர்த்துடுவாங்க. இப்போ வந்து 30-35 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கட்டாயம் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னொரு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து பொன்னிறமாக, அதாவது மிதமான தீயிலே கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்குறப்பயே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த வெங்காயத்துலேயும் நமக்கு உப்பு சார்ந்துக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா மசாலாலாம் போட்டது, அதை இதில் சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கனால இதுலேயும் வந்து பச்சைக்காட்டம் இருக்கும். அதனால் ஒரு மிதமான தீயிலேயே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் மிளகு, மஞ்சள்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போடுறப்ப தான் இந்த நண்டு குழம்புன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நெஞ்சு சளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மசாலுக்கு தேவையான அளவு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸில் உள்ள தக்காளி, நாட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். இதோடையே சேர்த்து நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துடணும். இது வதங்கையிலேயே பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து இந்த மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற மசாலா சாமான்கள்லாம் சேர்க்கணும். இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன்.
மூணுலேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 3.5 டேபிள் ஸ்பூனில் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி, இல்லை கடையில் வாங்கினது. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மிதமான தீயில இதை மூடி வச்சு வேக விடுங்க. இந்த மசாலா வேகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நண்டு அந்த மாதிரி அரைச்ச தேங்காய் விடுதெல்லாம் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 5 to 6 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கசகசா முந்திரி பருப்புலாம் போட்டதுக்கு அதுக்கும் ரொம்ப திக்காகிடும். அதனால் வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தாராளமாகவே, ஏன்னா நம்ம நண்டு போட்டு வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டைம் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இந்த நண்டோட எல்லா மசாலாவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மூடி வச்சு குறைஞ்சது மிதமான தீயிலே ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு வேக வைக்கிறப்ப அந்த கருவேப்பிலையோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து எப்படி வெந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி கலரும் நண்டோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆரஞ்சு கலரில். நீங்கள் வந்து ரொம்ப திக்காக எடுத்தீங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம், அதாவது நான் ஆறினதுக்கப்புறம் ரொம்ப வந்து மசால் ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குழக்குழப்பாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி ஆறினதுக்கப்புறம் சரியாக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லிகள் இலைகளை போட்டுட்டு இறக்கிடுங்க. ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட்டாயம் ஒருத்தர செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.